ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூ குரு பிளஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் எப்படி பண்ணுறது, அதாவது பிஇ பிடெக் படிப்புக்கு எப்படி வந்து அட்மிஷன் போடுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பேர் போனதே டவுட் இருந்தது டிஎன்இஏ பற்றிலாம், ஸோ அதனால தான் ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி ஒரு ஐடியா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. டோட், அதாவது டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணணும் அப்ளிகேஷன், முன்னாடி மாதிரி சென்னைக்கு அலையணும் அப்படின்ற பிரச்சனை இல்லை. ஸோ அட்மிஷனுக்கு முக்கியமான வெப்சைட் பார்த்தோம் அப்படின்னா www.tneaonline.in, அப்படி இல்லை அப்படின்னா tndte.gov.in. ஸோ இந்த ரெண்டு வெப்சைட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, என்ஜினியரிங் அட்மிஷனுக்கு நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமான டேட்ஸ் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 2/5/2019, அதாவது நேற்று ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் டேட் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எப்போன்னு பார்த்தோம் அப்படின்னா 31/5/2019, அதாவது May 31 நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அண்ட் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்குமே எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, சப்போஸ் ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்து சேம் ரெஜிஸ்டர் நம்பர், சேம் டேட் ஆஃப் பர்த், சேம் மார்க் இருந்துச்சுன்னா யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது அப்படின்ற பிரச்சனை வரும். ஸோ இது மாதிரி சில பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ரேண்டம் நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரேண்டம் நம்பர் எப்போ ஜென்ரேட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அசைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 3/6/2019. அண்ட் எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிருப்போம், நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணலாம் இல்லையா. ஸோ அது எப்போன்னு பார்த்தோன்னா 6/6/2019 11/6/2019 வரைக்கும். ஸோ இது எங்க வெரிஃபை பண்ணணும், சென்னை போகணுமா அப்படின்னா, இல்லை உங்களோட டிஎஃப்சி சென்டர்ஸ் போட்டிருப்பாங்க, அதாவது டிஎன்ஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் உங்க ஊர் பக்கத்துலேயே ஒவ்வொரு ஊர்லேயும் போட்டிருப்பாங்க. அந்த டிஎஃப்சி சென்டர்ஸ் எங்கெங்க இருக்குன்றதை நான் அடுத்து சொல்றேன், நீங்க அதுக்கு வந்து கடைசி வரைக்கும் வீடியோவை மறக்காம பாருங்க. ஸோ இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு, அதில் எல்லாருமே ஓகே ஆயிடுச்சு, சர்டிபிகேட் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. கட் ஆஃப் வச்சு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த கட் ஆஃப் எப்படி செலக்ட் பண்றோம் அப்படின்னா, மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் என்ஜினியரிங் வந்து எலிஜிபிலிட்டி. ஸோ மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேர்த்து 200 மார்க், அதாவது மேக்ஸ் 100 மார்க், பிசிக்ஸ் பிளஸ் கெமிஸ்ட்ரி சேர்த்து 100 மார்க். ஸோ இதை வந்து 200 மார்க்காக கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, கட் ஆஃப் வந்து கிடைச்சிரும். ஸோ அடுத்தது கவுன்சிலிங் நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த கவுன்சிலிங்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு தேவையான சீட்ஸ் ஃபுல்லாகவே அப்போ தான் நமக்கு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ டேட் பார்த்தோம் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 20/6/2019, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21/6/2019, அண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருந்தீங்க அப்படின்னா 22/6/2019. வொகேஷனல் குரூப், அதாவது அகாடமிக் இல்லாம பிளஸ் ஒன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயோ பயாலஜி இல்லாம மற்ற வொகேஷனல் குரூப் இருப்பீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு எல்லாம் கவுன்சிலிங் எப்ப நடக்குது அப்படின்னா 25/6/2019, அண்ட் அதுல இருந்து 28/6/2019 வரைக்கும் நடக்குது. அதே இது அகாடமிக்கா இருந்தது அப்படின்னா 3/7/2019 இருந்து 28/7/2019 வரைக்கும் நடக்குது. அண்ட் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க, அது லாஸ்ட் டேட்டு பார்த்தோம் அப்படின்னா 29/7/2019. ஸோ சப்போஸ் ஏதாவது எம்டிஆர் சீட் இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்சிஏலேருந்து எஸ்சிஏ கன்வெர்ட் பண்ணுறது, ஸோ இது மாதிரி சில கவுன்சிலிங்லாம் நடக்கும். ஸோ அதுக்கு டேட் பார்த்தோம் அப்படின்னா 30/7/2019. ஸோ அந்த டேட்டோட என்ன முடிஞ்சதுன்னா, கவுன்சிலிங்லேருந்து August 1st நமக்கு என்ன ஆகிடும், காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். ப்ராசஸ் எப்படி பண்றதுன்றது பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இது டிஎன்இஏட வெப்சைட்டு. ஸோ டிஎன்இஏ online.in ஓபன் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க இதை மொபைல்ல கூட ஓபன் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டில இருந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம், ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்க சென்டர் போடுன்ற ப்ராப்ளம் இல்லை. ஸோ என்ன பண்ணுங்கன்னா,
ஸோ கீழே வாங்க, இந்த இடத்துல பாருங்க, கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குங்க இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேம். ஸோ இது வந்து கரெக்டாக கொடுங்க. ஸோ உங்கள் டென்த்து மார்க்ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதே மாதிரி அப்படியே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கொடுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒன்று என்டர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து மாற்ற முடியாது. அண்ட் அகைன் மொபைல் நம்பர் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சென்டர்ஸில் போய் அவங்களோட மொபைல் நம்பர்ஸ் கொடுக்காதீங்க, இல்லை சில காலேஜஸில் வந்து ஃப்ரீயாக பண்ணி தரோன்னு சொல்லுவாங்க, அவங்களோட மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் கொடுக்காதீங்க. கண்டிப்பாக உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. ஸோ ரெண்டு முக்கியமான விஷயம், ஒன்று உங்களோட மொபைல் நம்பர், இன்னொன்று இமெயில் ஐடி. ஸோ இது கடைசி வரைக்கும் உங்களோட கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக தேவைப்படும். இது இல்லை எனக்கு வந்து இமெயில் ஐடி இல்லைன்னா நீங்களே உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க, அது ஒரு 2 நிமிஷம் ஒர்க்கு தான். ஜிமெயிலெலாம் போனீங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு மெயில் அதுவே வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால் நீங்களே கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் இல்லை அப்பா அம்மா மொபைல் நம்பர் யாராவது கொடுத்துருங்க, மற்ற மொபைல் நம்பர் யாரையும் கொடுக்க அலோவ் பண்ணாதீங்க. ஸோ இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு பதிலாக அவங்களே வந்து சீட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு, ரைட். ஸோ அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுங்க, அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஸோ அதுக்கப்புறம் 12th மார்க்ஷீட், ஸோ அந்த மார்க்ஷீட் சாரி 12th ரெஜிஸ்டர் நம்பர் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்போ பாஸ் ஆனீங்க, இந்த வருஷமா இல்லை அது முந்தின வருஷமா, எப்போ வந்து +2 கிளாஸ் பாஸ் ஆனீங்க அது கொடுங்க. அண்ட் அகெயின் என்ன லாகின் ஐடி கிரியேட் பண்ண யூஸ் பண்ணீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஎன்ஏ லாகின் பண்ணுறது, ஸோ என்ன ஐடி நீங்கள் யூஸ் பண்ணீங்க, இது வந்து என்னது உங்களோட ஜிமெயில் ஐடியை கொடுத்தாலும் சரி இல்லை எப்படின்னாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அண்ட் பாஸ்வேர்ட் இதுவும் முக்கியம். ஸோ இது மினிமம் 8 கேரக்டர் இருக்கணும். இந்த 8 கேரக்டரில் என்ன மிக்ஸாக இருக்கணும்னா அப்பர் கேஸ் லெட்டர் இருக்கணும், லோயர் கேஸ் லெட்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இ குரூப் பிளஸ் இல்லை இ மட்டும் கேப் போட்டுட்டு இ குரூப் பிளஸ் @123. ஸோ இங்கே இ குரூப் பிளஸ் கேப்ஸ் ஸ்மால் சேர்ந்துருச்சு, @ ஸ்பெஷல் கேரக்டர் 123 நம்பராக இருக்கு. ஸோ இதே இது கன்ஃபர்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், உங்கள் மொபைலில் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வெப்சைட்ல நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணீங்க என்ன பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும், உங்கள் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா லாகின், ஸோ இந்த லாகினில் உங்களோட லாகின் ஐடி அப்படி இல்லைன்னா நீங்கள் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிற இமெயில் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிடும், ரைட். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் ஃபஸ்ட்டில் நம்ம என்னெல்லாம் ஃபில் பண்ண வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், உங்கள் பேரண்டோட நேம். இந்த நேம் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருப்பீங்க, அதனால நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. நேம் ஆஃப் த பேரண்ட் இல்லை உங்கள் கார்டியனோட நேம். ஸோ அப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ். ஸோ அதுக்கடுத்து பர்மனெண்ட் அட்ரஸ். கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸை செக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே அட்ரஸ் இங்கேயே வந்துடும், இல்லை வேறு வேறு அட்ரஸ் தான் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள், அடுத்தது எந்த ஸ்டேட், அண்ட் உங்களோட பின்கோடு என்ன, ஸோ இதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது டேட் ஆஃப் பர்த் ஆட்டோமேட்டிக்காக நம்ம முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தது வந்துடும், மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா இது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியனா ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜியா ஆ இல்லை வேறு எதுவும் கண்ட்ரியா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடுவா இல்லை அதர் கண்ட்ரியா அது செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ரிலீஜியன் என்ன, கம்யூனிட்டி என்ன, கேஸ்ட் என்ன, ஆதார் கார்டு இருந்ததுன்னா ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு நீங்கள் வந்து தமிழ்நாடுல வந்து இருந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு நேட்டிவ் ஃபீல் சர்டிஃபிகேட்டாவது இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜியாக இருந்தாலும் நீங்களும் வந்து என்ன தான் படிக்கிறதுக்கு எலிஜிபிள். செகண்ட் பேஜ் நமக்கு என்னாகுது, ஃபர்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் முடிச்சிட்டோம், அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதாவது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வருவீங்களா அப்படின்னா எஸ் கொடுங்க. டோர்னமெண்ட் ஏதாவது விளையாண்டுருக்கீங்களா, ஜெயிச்சிருக்கீங்களா, ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட்டு நான் ஒரு PDF கொடுக்குறேன், அந்த PDFலேயே பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க எந்தெந்த டோர்னமெண்ட்ஸ்லாம் விளையாண்டுருக்கணும், எப்போல்லாம் விளையாண்டுருக்கணும், அதில் கோல்டு வாங்கியிருக்குமா சில்வர் வாங்கியிருக்குமா, அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே இருக்குது.
ஸோ அதில் இருந்தால் மட்டும் நீங்கள் எஸ் கொடுங்க. ஓகே, ஸோ அடுத்த கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனாக, அவங்க அப்பா அம்மா யாராவது எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்காங்களா அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிளாக இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஃபஸ்ட்டே வந்து என்ன ஆகுனா இவங்களுக்கு தான் கவுன்சிலிங் நடத்த முடிஞ்சிடும். ரைட், ஸோ அடுத்தது சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே. ஸோ நீங்கள் வந்து பே பண்ணணும், இந்த பேமெண்ட் எவ்வளோ பண்ணணும் அப்படின்றதுல நான் அடுத்து சொல்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பே பண்ணக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பேமெண்ட் கேட்வே 1 ஆர் பேமெண்ட் கேட்வே 2 ரெண்டு ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு சாய்ஸ் இருக்குது, டிடி வந்து அனுப்புறது. டிடி வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னா உங்கள் பக்கத்தில் ஒரு டிஎஃப்சி சென்டர் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே தான் நீங்கள் வந்து டிடி சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு பேமெண்ட் பண்ணி தருவாங்க. அது வரைக்கும் இந்த பேமெண்ட் லிங்க் வந்து இணைவில் இருக்காது. ரைட், ஸோ இந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒன்று உங்களோட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை நெட் பேங்கிங் இன்ஸ்டாட்டை யூஸ் பண்ணி நமக்கு பண்ண முடியும். ரைட், ஸோ பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன். ஸோ உங்கள் ஃபேமிலியோட இதில் என்ன ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் என்ன, நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீ வந்து ரொம்ப கம்மியாகும், அது உங்களுக்கே தெரியும். அது இருந்தால் எஸ் கொடுத்துருங்க. அண்ட் அகெயின் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னாலும், சப்போஸ் உங்கள் அண்ணனோ அக்காவோ படிச்சிருக்காங்க பட் ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து அவங்க வந்து வாங்கலை கிளைம் பண்ணனாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து இதை எஸ் கொடுக்கலாம். அடுத்தது ஏசிடி டியூஷன் ஃபீ வேவர் ஏதாவது வாங்க முடியும் அப்படின்னா. அண்ட் அகெயின் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி உங்கள் வீட்டில் யாராவது ஃபஸ்ட் கிராஜுவேட் இருக்காங்களா, வேவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அதாவது எஸ்சி எஸ்டி எஸ்இஏ அண்ட் கன்வெர்டட் கிறிஸ்டின்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் உண்டு, அது வேணும் அப்படின்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவன் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஸோ இந்த பேஜில் நம்ம என்ன ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் படிச்சிக்கலாம், படிச்சிங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுங்க. ஸோ நோ கொடுத்தீங்கன்னா என்ன வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். நீங்கள் எங்கே படிச்சிங்க, கேரளாவா இல்லை கர்நாடகாவா எங்கே படிச்சிங்க, ஸோ ஆனால் உங்களோட நேட்டிவிட்டி வந்து இங்கே தமிழ்நாடு தான் அப்படின்றதுக்கு நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ரைட், ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே எஸ் தான் இருக்கும், அதனால எஸ் கொடுத்துருங்க. ஸோ இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 8th எந்த இயர் பாஸ் ஆனீங்க, உங்கள் ஸ்கூலோட நேம் என்ன, உங்கள் ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் எந்த ஸ்டேட், அதாவது டிஸ்ட்ரிக்ட்ன்றது நீங்கள் எந்த ஸ்கூல் எங்கே இருக்கோ அதோட டிஸ்ட்ரிக்டே தவிர உங்களோட டிஸ்ட்ரிக்ட். இதே மாதிரி 8th, 9th, 10th, 11th, 12th இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12th டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ரைட், ஸோ இதில் குவாலிஃபைங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்னது, HSEல CBSEயா, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்தது நேம் ஆஃப் த போர்ட், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருமே தமிழ்நாடு இருக்கும், இல்லை சிபிஎஸ்சி இருக்கும், இல்லை சப்போஸ் கர்நாடகா ஸ்டேட்னா அதோட ஸ்டேட் போர்டு இருக்கும். இந்த போர்டு இன்ஃபர்மேஷனும் கடைசியில் எங்கே இருக்குது என்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் சொல்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது நீங்கள் அகாடமிக்கா ஒகேஷனலா, ஸோ இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் +2 ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் இது மாதிரி இருந்தீங்கன்னா அகாடமிக் வரும், மற்றபடி ஒகேஷனல் குரூப் உங்களுக்கே தெரியும், எலக்ட்ரிக்கல் படிச்சிருப்பாங்க இல்லை மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் படிச்சிருப்பாங்க. ஸோ அதை மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க எலிஜிபிள் தான், ஸோ அப்போது ஒகேஷனல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெஜிஸ்டர் நம்பர் குவாலிஃபைடு இயர் முன்னாடி நம்ம ஃபில் பண்ணிட்டோம், அதனால தான் கிரே அவுட் ஆயிருக்கு, செலக்ட் பண்ண முடியாது. இந்த குரூப் கோட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம படிக்கிறோம் இல்லையா ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கோடு உண்டு, அந்த கோட் வந்து நம்ம இங்கே எடுத்து ஃபில் பண்ணுறோம். அடுத்தது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸோட மார்க். ஸோ இதில் வந்து என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பீங்க இல்லையா, அகாடமிக் கொடுத்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்துடும், ஒகேஷனல் கொடுத்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் அதர் எந்த சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், நீங்கள் ஃபில் பண்ண போகணும். ஸோ இதில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க, அண்ட் இதில் எந்த இயர் வந்து பாஸ் பண்ணீங்க மந்த் அண்ட் இயர் ஃபில் பண்ணிக்கோங்க, அண்ட் மேக்ஸிமம் மார்க் என்ன, நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்க மார்க் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த டிஎஃப்சி சென்டரில் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போய் வெரிஃபை பண்ண போகிறீங்க. இது செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள், உங்கள் ஊர் பக்கத்தில் என்னென்ன டிஎஃப்சி சென்டர் இருக்குன்றத பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு நீங்கள் அந்த சென்டரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டையும் நான் காமிக்கிறேன், அண்ட் அந்த லிஸ்ட்டோட லிங்க்கும் நான் வந்து லிங்க்ல கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது
மதர் டங் உங்களோட மதர் டங் தமிழா தெலுங்குவா இங்கிலீஷா, ஸோ என்னன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வேணும், மேக்ஸிமம் தமிழ் ஆர் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேரண்ட் ஆக்குபேஷன் என்ன இருக்காங்க, அக்ரிகல்ச்சரா இல்லை பிஸ்னஸா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது டிஎஸ்சியில் நீங்கள் ஆன்லைன் சாய்ஸ் என்ட்ரி பண்ண போறீங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு ஆமா இல்லை நீங்கள் டிஎன்ஏல போய் பண்ண போறீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுக்குறீங்க. உங்களோட சிவிக் நேட்டிவ் அதாவது உங்கள் ஊர் வந்து டவுன் பஞ்சாயத்தா டவுனா சிட்டியா வில்லேஜா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது சிவிக் ஸ்கூல்ன்றது உங்கள் ஸ்கூல் நீங்கள் படித்தது வந்து டுவெல்த்து படித்தது வந்து சிட்டியா வில்லேஜா டவுன் பஞ்சாயத்தாட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் உங்களோட சொந்த மாவட்டம் எது சேவை கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ இந்த மாதிரி வந்து காமிக்கும். நீங்கள் ஃபில் பண்ண இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே அப்ளிகேஷன் ப்ரிவ்யூவாக காமிக்கும். நீங்கள் இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக வந்து பாருங்கள், நீங்கள் ஃபில் பண்ண எல்லாமே கரெக்டாக அப்படின்றது பாருங்கள். ஏன்னா நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் எடிட் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ரொம்ப அலைய வேண்டியிருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த எடிட் அப்ளிகேஷன் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். எந்த கரெக்ஷனும் இல்லை அப்படின்னா சப்மிட் அப்ளிகேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்கும் சப்மிட் பண்ணிங்களா கன்ஃபார்மா, ப்ராப்ளம் இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஸோ ரெஜிஸ்டர் முடிச்ச உடனே என்ன ஆகுனா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த பிடிஎஃப்ல என்ன இருக்குன்னா நீங்கள் ஃபில் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃபை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் இதில் சைன் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட். ஸோ இதிலே வந்து காமிக்கும் எந்த டிஎஃப்சி சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே காமிக்கும். நீங்கள் வெரிஃபிகேஷன் போகிறப்போ என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் டேட்டு டைம் எப்போ வெரிஃபை பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்துடும் அண்ட் இமெயில் அடிக்க வந்துருக்கும். ஸோ நீங்கள் அதில் அப்டேட் இருந்தாலும் போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு என்னென்னலாம் மேக்ஸிமம் கொண்டு போகிறீங்கன்னா உங்களோட 12th டிசி அண்ட் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், 12th ஹால் டிக்கெட் அண்ட் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், இது எல்லாமே கண்டிப்பாக எல்லோரும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள சர்டிஃபிகேட் அண்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். சப்போஸ் நீங்கள் வந்து அவுட் சைட் படிச்சிருக்கீங்க அப்படின்றப்ப என்ன கொடுக்க வேண்டியிருக்கோம், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்போர்ட்ஸ்க்குள்ள தேவையான சர்டிஃபிகேட், எக்ஸர்வீஸ் மேன் இருந்தாங்கன்னா எக்ஸர்வீஸ் மேன் தேவையான சர்டிஃபிகேட், இது எல்லாமே ரெடியாக வரும். டிஎஃப்சி சென்டர்ஸ்ன்னு சொன்னோடைய அது எங்கெங்கே இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ சென்னையாக இருந்தீங்கன்னு அப்படின்னா தரமணியில் இருக்கிற சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ், கடலூராக இருந்தீங்கன்னா திரு கொழுஞ்சியப்பர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அண்ட் கடலூரில் இன்னொரு சென்டர் கொடுத்துருக்காங்க சிதம்பரத்தில் இருக்கிற ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அதாவது சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, ரைட். ஸோ அடுத்தது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா ரெண்டு சாய்ஸ் இருக்குது, ஒன்று பச்சையப்பாஸ் உமன்ஸ் காலேஜ் அண்ட் இன்னொன்று ஐஆர்டி பாலிடெக்னிக். ஸோ அடுத்தது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பா பாலிடெக்னிக் காலேஜ் அண்ட் திருவண்ணாமலை ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் நீங்கள் போய் டிஎஃப்சி சென்டரில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் வெள்ளூராக இருந்தீங்க அப்படின்னா தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் விழுப்புரமாக இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அண்ட் விழுப்புரத்தில் இன்னொரு சாய்ஸும் இருக்குது ராஜிபுரத்தில் இருக்கிற கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ். அடுத்தது கோயம்புத்தூராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சாய்ஸ் இருக்குது, ஒன்று கவர்மெண்ட் பாலிடெக்னிக் அவினாசி ரோட்டில் இருக்கிறது அண்ட் செகண்ட் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் ஃபார் உமன் பாந்தியார் ரோட்டில் இருக்கிறது அண்ட் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த மூணு காலேஜில் எங்கே வேணாலும் நீங்கள் டிஎஃப்சி சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தருமபுரியாக இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணிக்கலாம். ஈரோடாக இருந்தீங்க அப்படின்னா சக்தி பாலிடெக்னிக் காலேஜ் அண்ட் ஈரோடில் இன்னொரு சாய்ஸ் இருக்குது கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அண்ட் கிருஷ்ணகிரியா இருந்தீங்க ஏரியா இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நாமக்கல்ல இருந்தீங்க அப்படின்னா என்கேஆர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன், அடுத்து நீலகிரி இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அண்ட் சேலமாக இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் திருப்பூர் ஏரியாவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்கண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அண்ட் கரூரா இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அண்ட் மதுரையில் உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்குது, ஒன்று தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜ் இல்லைன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் அண்ட் ராம்நாடா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் போகலாம். அண்ட் தேனியா இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி நான் இருக்கணும், திண்டுக்கல் இருந்தீங்கன்னா ஜிடிஎன் ஆர்ட்ஸ் காலேஜ் அண்ட் அரியலூராக இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக், நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடி பாலிடெக்னிக் அண்ட் பெரம்பலூராக இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ், புதுக்கோட்டையில் இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அண்ட் தஞ்சாவூராக இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ்
அண்ட் இன்னொரு சாய்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறது. அண்ட் திருச்சியை எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் ரெண்டு சாய்ஸ் இருக்கு, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ், இன்னொன்னு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது. அண்ட் திருவாரூர் அடைந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் போகலாம். அண்ட் சிவகங்கையில் இருக்கிறதுக்கு ஏசி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அடைந்தீங்க அப்படின்னா ஹிந்து காலேஜ். அண்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அடைந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அண்ட் இன்னொரு சாய்ஸ் இருக்கு, ராணி அண்ணா கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் உமன். அடுத்தது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் அடைந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ். விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அடைந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விபி காலேஜ். ஸோ இந்த 42 டிஎஃப்சி சென்டர் உங்களுக்கு எது வந்து பக்கமா இருக்கோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நார்மலா நீங்க வந்து ஜென்ரல் கேட்டகரியில இருக்கிறீங்க, எந்த வந்து 500 ருபீஸ் பே பண்ணோம் அந்த ஆன்லைன் பேமெண்ட்ல நீங்க பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிடி எடுத்து டிஎஃப்சி சென்டர்ல நீங்க சப்மிட் பண்ணலாம். அண்ட் செகண்ட் சாய்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எஸ்சி எஸ்டி இல்லைன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியில வரீங்க அப்படின்னா, ரிசர்வேஷன் வரீங்க அப்படின்னா நீங்க 250 ருபீஸ் பே பண்ணா போதும். அண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாவது இருக்கு அப்படின்னா அடிஷ்னலாக 100 ருபீஸ், அதாவது எக்ஸர்விஸ்மென்ட் கேட்டகரி வரீங்க இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சன் வரீங்க அப்படிலாம் வரப்ப என்ன பண்ணணும்னா அடிஷ்னலாக நீங்கள் 100 ருபீஸ், அதாவது எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 250 + 100, அண்ட் இல்லை ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறீங்கன்னா 500 + 100. ஸோ இந்த மாதிரி அடிஷ்னலாக நீங்கள் 100 ருபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு மினிமம் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45% ஆஃப் மார்க் வந்து வந்திருக்கணும். அண்ட் பிசியாக இருந்தீங்க அப்படின்னா பிசி அண்ட் பிசி முஸ்லீமாக இருந்தீங்க அப்படின்னா 40% கட் ஆஃப் இருக்கணும். எம்பிசி அண்ட் டிஎன்சியாக இருந்தீங்கனாலும் 40% கட் ஆஃப் இருக்கணும். எஸ்சி எஸ்டி எஸ்சி அருந்ததியராக இருந்தாங்க அப்படின்னா 40% கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் மினிமம் மார்க் தேவையானது. அண்ட் ஒகேஷனல் குரூப்பாக இருந்தீங்கனாலும் அதே தான் சேம் தான், ஜென்ரல் கேட்டகரினா 45 மார்க் இருக்கணும். அண்ட் பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இருந்தீங்கன்னா 40% கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கு தேவையான விஷயம். ஸோ இதை தவிர வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ஒரு பூஸ்ட், அதை ரொம்ப வரவேற்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.